ரொரா மற்றும் அதனிய பகுதிகளில் வசிக்கும் பலர் வேறு இடங்களுக்கு செல்ல முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது வீட்டு வாடகை பிரச்சனையால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ரொராண்டோவில் இரண்டு படுக்கை அறைகளை கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகை தொகை வாடகைத் டாலர்களாகும் இவ்வாறான ஒரு பின்னணியில் நகரை விட்டு வெளியேறுவதற்கு சுமார் அறுபது வீதமான வாடகை குடியிருப்பாளர்கள் எத்தனைத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி முதல் இருபத்தி ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் ரொராண்டோவில் வீட்டு வாடகை தொகை முப்பது வீதத்திலும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு வீட்டு மனைவிகளின் விலை உயர்வு மற்றும் வாடகை தொகை அதிகரிப்பு போன்ற காரணிகளினால் ரொராண்டாவில் குடியிருப்போர் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது ஈரானில் உள்ள நகரம் ஒன்றின் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்பஹானில் உள்ள அணுமினிய நிலையங்கள் இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தாக்குதலின் பின்னர் அணுமின் நிலையங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதை ஈரானின் அரசு ஒளிபரப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ளது கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்ட நிலையில் அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் தாக்குதல் இஸ்ரேலால் மேற்கொள்ளப்பட்டது இஸ்ரேலினால் இன்று குறிவைக்கப்பட்ட நகரம் ஈரானிய ராணுவத்திற்கான ஒரு பெரிய விமான தளத்தையும் அதன் அணுசக்தி திட்டத்துடன் தொடர்புடைய தளங்களையும் கொண்டுள்ளது செறிவூட்ட மையம் உட்பட பல ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் இஸ்பகான் மாகாணம் கொண்டுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உடனடி பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் எச்சரித்துள்ளார் இதற்கிடையில் ஈரானின் முக்கிய நகரங்களான இஸ்பஹான் ரசரில் மற்றும் ிய வடிக விமானங்கள் தெரிவிக்கப்படுகின்றது ஈரானில் இன்று அதிகாலை கேட்ட வெடிச்சத்தை தொடர்ந்து தடுப்பு நடவடிக்கைகள் துவக்கப்பட்டுள்ளதாக உறுதி செய்யப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்று அதிகாலை ஈரானின் மத்தியில் உள்ள நகரத்தில் இவ்வெடிச்சம் கேட்டதாக அப்பகுதியில் வாழும் மக்கள் கூறியுள்ள நிலையில் ஈரான் தடுப்பு நடவடிக்கைகளை துவக்கியுள்ளதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அவை ட்ரோன் தாக்குதல்களால் இருக்கலாம் என அந்த அதிகாரி தெரிவித்துள்ள நிலையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் வீடத்தை இஸ்ரேல் உறுதி செய்யவில்லை உள்ளூர் மக்களும் ஊடகங்களும் சில வெடிச்சத்தம் கேட்டதாக தெரிவித்துள்ள நிலையில் யாரும் முழுமையான விவரங்களை வெளியிடவில்லை தாக்குதலுக்குள்ளானதாக கூறப்படும் நகரம் ஈரான் ராணுவ தளங்களில் ஒன்றாகவும் நாட்டின் அணு ஆயுதங்களுடன் தொடர்புடைய இடமாகவும் அமைந்துள்ளதால் அது முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக கருதப்படுகின்றது இதற்கிடையில் துபாயை மையமாக கொண்ட சில விமான நிலையங்கள் அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் தங்கள் விமானங்களை மேற்கு ஈரானிலிருந்து சட்ட தொலைவில் அமைந்துள்ள பாதை வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளன

இதனிடையே போர் பதற்றம் நிலவி நிலையில் ஈரான் மீது ஏவுகணை வீசி இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஈரானின் இஸ்பான் நகரில் உள்ள விமானப்படை தளத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான சத்தம் கேட்டதாக இந்த தாக்குதல் தொடர்பாக விவரிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் தொடர்ந்து ஏராளமான விமானங்களை ரத்து செய்திருப்பதாகவும் அந்த நாட்டு அரசு செய்தி நிறுவனம் கூறியிருக்கிறது இஸ்பஹான் பகுதியில் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மற்றும் ராணுவ விமானத்தளம் உள்ளதாகவும் இவற்றைக் குறிவைத்த இந்த தாக்குதல் நிகழ்ந்ததாகவும் கூறப்படுகின்றது தற்போது இஸ்பகான் அணுமின் நிலையங்கள் இருப்பதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி கூறியுள்ளது சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணை ஆளில விமானங்களை கொண்ட ஈரான் தாக்குதல் நடத்தியது எனினும் அமெரிக்கா உதவியுடன் தாக்குதலை இஸ்ரேல் முறியடித்த நிலையில் மத்திய இலக்கு பகுதியில் போர் பதற்றம் ஏற்படுவதற்கான பதற்றம் அதிகரித்து காணப்படுகின்றது இதன்போது இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள தனது சொந்த முடிவை எடுக்கும் என்றும் அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்திருந்த நிலையில் ஈரான் நேரமும் இஸ்ரேல் தாக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது மோசமாக இருக்கும் பட்சத்தில் உலக அரங்கில் எழுந்துள்ளமை குறிப்பிட விடயமாகும் பிரித்தானிய பாடசாலை கல்வி பயிலும் இஸ்லாமிய மாணவர்கள் பள்ளியில் தொழுகைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எதிராக செய்த முறைப்பாட்டை அந்த நாட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது பாடசாலை மாணவர் ஒருவர் தொழுகை தடை விதிப்பது பாரபட்சமானது என்று கூறி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் வழக்கு விசாரணையின் போது பாடசாலையில் செய்ய அனுமதிப்பது மாணவர்கள் மத்தியில் மத வேறுபாட்டை ஏற்படுத்தும் என பாடசாலை சார்பில் உயர் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கு தொடுத்த மாணவர்கள் பாடசாலையில் இணையும் போதே தனது மத சம்பந்தமான அடையாளங்களை வெளிப்படுத்த மாட்டேன் என்பதை ஏற்றுக் என குறித்த வழக்கை விசாரித்த நீதிபதி தாமஸ் தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியே நிராகரித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்திற்காக நியூயார்க்கில் சென்றிருக்கும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஹசைன் அமீர் அப்துல் ஹாயின் குழுவினருக்கு அமெரிக்கா மேலதிக பயணக்கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக வெளியுறவுத்துறை துணை செய்தியாளர் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய பெடேல் ஐநா மற்றும் ஈரானிய வசிப்பிடத்திற்கும் ஐநா மற்றும் ஜோன் கேண்டி விமான நிலையத்திற்கும் இடையே ஐநா தலைமையகத்தின் இரண்டு தொகுதி சுற்றளவுக்குள் மட்டுமே பிராந்தியத்தின் குழு செல்ல அனுமதிக்கப்படுவதாக பெடேல் கூறினார் இஸ்ரேல் ஈரான் இடைப்பட்டுள்ள முருகலை அடுத்து அமெரிக்கா மேற்கொண்ட நடவடிக்கை

இல்லாத அதிக மழை பெய்ததால் பல முக்கிய சாலைகளில் வெள்ளம் உள்ளது விமான ஓடுபாதையில் சூழ்ந்த வெள்ளம் காரணமாக விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது நேற்று காலை முதல் விமான நிலையத்தில் ஒன்றில் பகுதி செயற்பாடுகள் மீண்டும் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு காரணமான ஈரானிய தளபதிக்கு குறிவைத்துள்ளதாக பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா அறிவித்துள்ளது தனிப்பட்ட ஏழு பேர்கள் மற்றும் ஆறு நிறுவனங்கள் மீது தடை விதிக்கப்படலாம் என்றும் இவர்கள் உதவியாகவும் பிரித்தானியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெயர் வெளியிடப்படும் நபர்களின் சொத்துக்கள் முடக்கப்படுவதுடன் பயண தடையும் விதிக்கப்படும் மேலும் அந்த நிறுவனத்தின் சொத்துகளும் முடக்கப்படும் ஏற்கனவே ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ளது தற்போது கடந்த வாரம் ஈரானின் நடவடிக்கைகளுக்கு எதிராக பிரித்தானியாவும் அமெரிக்காவும் இணைந்து நடவடிக்கை முன்னெடுத்துள்ளது தற்போதைய தடையானது புரட்சிகர படை மற்றும் ஈரானிய ராணுவ தலைமையகத்திற்கும் பொருந்தும் என்றும் பிரித்தானியா அறிவித்துள்ளது அத்துடன் பாதுகாப்பு அமைச்சர் முகமது ரேசா ஈரானின் மத்திய ராணுவ தலைமையகத்தின் தளபதியான மேஜர் ஜெனரல் ஆகியோர் மீது பிரித்தானியா தடை விதித்துள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானிய நிர்வாகத்தின் தாக்குதல் என்பது ஒரு பொறுப்பற்ற செயல் மற்றும் ஆபத்தான நடவடிக்கை என தெரிவித்துள்ளார் பிரதமர் மேலும் தாக்குதலுக்கு காரணமான ஈரானிய ராணுவ மற்றும் படைகளின் தலைவர்கள் மீது தடை விதித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா தரப்பில் பதினாறு ராணுவ அதிகாரி மீதும் இரண்டு நிறுவனங்கள் மீதும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அந்த இரு நிறுவனங்களும் இஸ்ரேல் மீதான ட்ரோன் தாக்குதலுக்கு உதவியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது